துலோத இளமை படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானதான் நடிக்கிறது முதல் படமே வந்து சூப்பர் ஹிட் ஆனது ஏன்னால் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் காட்சிகள் எப்படி இது இளம் ரசிகர்களுக்கு பிடித்து போனதெல்லாம் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது அடுத்து வந்து மீண்டும் அண்ணன் சில்வர் இயக்கத்தில் காதல் கொண்டன் படத்தில் நடித்திருந்தார் ஒரு மதுரையான சைக்கோ காதல் கதாபாத்திரத்தில் நடித்திருந்ததுனால் இவருடைய நடிப்பும் அசத்தலாக இருந்தது இதனால் ரசிகர்களை கவர்ந்தனால இந்த படமும் ஹிட்டானது அதன் பிறகு வந்து மூன்றாவதாக அவர் நடித்து வெளியான திரைப்படம் தான் திருடா திருடி இந்த படத்தில் பெரிதாக கதை ஒன்று கிடையாது ஆனால் இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனது கதாநாயகனுக்கும் கதாநாயகம் இவர்களுக்கு இடையே இருக்கும் ஈகோ தான் கதையே திருச்சியில் கதை நடப்பது போல இந்த படத்தை இயக்க இருந்தார் சுப்பிரமணியம் சிவா சாய் சிங்கு கருணாசு மாணிக்க விநாயகம் இளவரசு உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தாங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த படம் வந்து ரசிகர்களை கவர்ந்து வசூலில் சக்க போடு போட்டது இவர் நடித்த மூணாவது படமும் வந்து வெற்றியடைந்து ஆற்றிக்கு வெற்றியை பெற்றார் தனுஷ் இதனால் தயாரிப்பாளர்கள் பார்வை தனுஷ் பக்கம் திரும்பியது ஏன்னா அறிமுகமாகி தொடர்ந்து மூணு படங்களை வெற்றி பெறுவதுன்றது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை அது தனுஷுக்கு அமைந்தது திருடா திருடி படத்துக்கு தீனாதான் இசையமைத்திருப்பார் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த மன்மதராச பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் முணுமுணுக்க தொடங்கினாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்படத்தின் வெற்றிக்கே வந்து இந்த தான் முக்கிய காரணமாக இருந்தது சென்னையில் தொடர்ந்து பல நாட்கள் வந்து அவசூல் காட்சியாக இந்த படம் ஓடியது ஆனால் இந்த படத்தில் உருவான இந்த பாடல்கள் வந்து இயக்குநருக்கு மட்டுமே பிடித்திருந்தது தயாரிப்பாளர்கள்ட்ட யாருக்குமே வந்து இந்த பாடல் பிடிக்கவே இல்லை நிறைய பேர் வந்து படம் நல்லா வந்திருக்கு ஆனால் இந்த பாட்டு மட்டும் வேணானும் இந்த பாட்டு நல்லா இல்லைன்னு அறிவுரை கூறியிருக்காங்க இயக்குநருக்கு ஆனால் சுப்பிரமணியம் சிவாவோ அதை ஏற்கவில்லை இந்த பாடல் வந்து கண்டிப்பாக ரசிகர்களுக்கு கவரணும் அவர் உறுதியாக இருந்தார் கதைப்படி தனுஷோ சாயசிங் இருவருமே வந்து ஈகோ கேரக்டர்னால இருவருக்கும் இடையே வந்து டுவேட் மெல்லோடி எல்லாம் செட் ஆகாதுன்னு அதிரடியாக குத்து பாடலு இருந்தால் அதுவும் ஃபாஸ்ட் பீட்டாக இருந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாடலை தீனாகிட்ட கேட்டு வாங்கியிருந்தார் அவர் நினைத்தபடியே வந்து அந்த பாடலுக்காகவே வந்து படம் சூப்பர் ஹிட் ஆனது சக்கப்போடு போட்டது